பக்தியோடு கூட ஒன்பதாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது எனக்கு மாத்திரமல்ல, சபை முழுவதுக்கும் உள்ள ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், தீர்க்க தரிசன வார்த்தை என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒன்பதாம் சங்கீதம் 18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய தேவனுடைய அற்புத செயல்களை, அதிசய செயல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறவன் எப்போதும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய செயல்களை அவன் அறிந்திருக்கிறான். அவர் நடப்பித்த அதிசயங்களை அவன் அறிந்திருக்கிறான். அவன் எப்போதும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டு தான் இருப்பான். அவருடைய நாமத்தை அவன் கீர்த்தனம் பண்ணுவான். சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை என்று அவனுக்கு தெரியும். சிறுமைப்பட்டவனுடைய முக்கியமான 7 நம்பிக்கைகளை சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே எடுத்துரைக்கிறான். ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு காட்டுகிறான் சிறுமைப்பட்டவருடைய 7 முக்கியமான நம்பிக்கைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒடுக்கப்படுகிறவர்களாக, நெருக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பல நெருக்கங்களின் வழியாக நாம் கடந்து போகிறோம். தேவ சித்தம் என்பதற்கு அடையாளமே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் தான். தேவ சித்தத்தினுடைய பாதையிலே நாம் போவோம் என்று சொன்னால் எல்லாம் எளிமையாக இருக்கும், எல்லாம் எளிதாக இருக்கும் என்று நினைத்து விட முடியாது. தேவ சித்தத்தை செய்யும்போது தான் பிசாசு, உலகம், மாமிசம் நமக்கு எதிராக எழும்பும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அநேக வேளைகளிலே நாம் நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். சிறுமைப்பட்டவருடைய அந்த நம்பிக்கை அற்று போகாது. நாமும் கூட சங்கீதக்காரனைப் போல தேவன் இப்படியாக நம்பி இருக்கிறோம். அதனால தான் இந்த காலை வேளையில் இங்கே அவரை தேடி வந்திருக்கிறோம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் மேல் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்குள்ள தீர்க்க தரிசன செய்தி உங்களுடைய நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை. அந்த சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை கெட்டுப்போகவில்லை, அப்படியே உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் கெட்டுப்போகாது. இந்த 9 சங்கீதத்தை நான் மாறி மாறி படிக்கும்போது இது ஒரு நம்பிக்கையின் சங்கீதம், நம்பிக்கையின் விளைவாக வந்த ஒரு துதியின் சங்கீதம், ஒரு ஜெயத்தின் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தை என்னால் பார்க்க முடிகிறது. அவன் நம்புகிறான், துதிக்கிறான், ஜெயம் வருகிறது. அதனாலே அதை விவரித்து சொல்லுகிறான். ஆனால் அப்படி நம்பினவன் யார், அப்படி துதிக்கிறவன் யார் என்று இந்த சங்கீதத்தை நாம் மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்ப்போமேயானால், அவன் ஒடுக்கப்பட்டவன், நெருக்கப்பட்டவன், சிறுமைப்பட்டவன், எளியவன், தன் சத்துருக்களினால் துரத்தி அலையப்பட்டவன், தன் வழக்குக்கு நியாயம் கிடைக்குமா என்று நீதி உள்ள சிங்காசனத்தை தேடி திரிந்தவன், அவனை பகைக்கிறவர்களால் வரும் பலவித துன்பங்களாலே வேதனைப்பட்டவன், இங்கே வாசிக்கிறோ மரணத்தின் வாசலுக்கே போய்விட்டவன். ஒடுக்கப்படுகிறான், நெருக்கப்படுகிறான், அவன் எளியவன், சிறுமைப்பட்டவன், சத்துருக்களாலே துரத்திவிடப்பட்டு அலைந்து திரிகிறான், தன் வழக்குக்கு எங்கேயாகிலும் நியாயம் கிடைக்குமா என்று நீதி உள்ள சிங்காசனத்தை தேடி தேடி அலைகிறான், பகைவர்களால், தன்னை பகைக்கிறவர்களால் வரும் துன்பத்தினாலே வேதனை சகித்து சோர்ந்து போகிறான். கடைசியிலே சொல்லுகிறான், நான் மரணத்தின் வாசலுக்கே போய்விட்டேன். அவனை குறித்து இன்னும் நான் வாசிக்கிறோம், அந்த சூழ்நிலையிலேயும் அவன் கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவன், தேவ இரக்கத்துக்காக கெஞ்சுகிறவன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த எல்லா சூழ்நிலையிலேயும்
கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாய் இருக்கிறது. அவன்தான் சொல்லுகிறான், சிறுமைப்பட்டோருடைய நம்பிக்கை ஒருபோதும் அற்றுப்போவதில்லை. அப்படியானால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே எனக்கு நியாயம் கிடைக்குமா நீதி கிடைக்குமா என்று சொல்லி தன்னுடைய வழக்குக்கு ஒரு நியாயத்தை தேடி அலைகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு ஏழு காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சங்கீதக்காரன் பட்டியலிட்ட காரியங்கள் நான் முதலாவதாக வாசிக்கிறோம். 19வது வசனத்திலே வாசியுங்கள், எழுந்தருளும் கர்த்தாவே. முதல் நம்பிக்கை, தேவன் எனக்காக எழுந்தருள்வார். எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நேரமில்லை. சிறுமைப்பட்டவருடைய ஒரு நம்பிக்கை, எனக்காக தேவன் கிரியை செய்ய மாட்டாரா, எனக்காக தேவன் ஒரு வழியை திறக்க மாட்டாரா. தேவன் நெடுகவே மௌனமாயிருக்கிறாரு. ஏதோ பல மாதங்களாக பார்க்கிறேன், இந்த ஆண்டு துவங்கி 7 மாதங்கள் உருண்டு போய்விட்டன. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை என்ன? என் தேவன் எனக்காக எப்படியும் எழுந்தருள்வார், என் தேவன் எனக்காக எழுந்தருள்வார். 2வது அவனுடைய நம்பிக்கையை 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள், இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறக்க மாட்டேன். என்னுடைய இருதயம் உடைந்து சொல்லுகிறேன், அருமையான தாயே, தகப்பன், சகோதரி, உன் பிள்ளைகளுக்காக உன்னுடைய சூழ்நிலையிலே கடந்த மாதங்களிலே நீ கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு கண்ணீர் விட்டு கதறினாய். உனக்கு வேற வழி இல்லை. இந்த காலையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூப்பிடுதலை மறக்க மாட்டார். என் கூப்பிடுதலை நீர் மறக்க மாட்டீர் ஆண்டவரே, என் கதறுதலை நீர் மறக்க மாட்டீர் ஐயா, என் கண்ணீரை நீர் மறக்க மாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நான் ஊற்றின கண்ணீரை நீர் மறக்க மாட்டீர், உளையான சேற்றிலிருந்து நான் கதறினதை நீர் மறக்க மாட்டீர் ஐயா, மீனுடைய வயிற்றிலிருந்து நான் கூப்பிட்டதை நீர் மறக்க மாட்டீர் ஆண்டவரே, பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து நான் கூப்பிட்டதை நீர் மறக்க மாட்டீர் ஆண்டவரே, எகிப்தின் இருப்பு கடவாயிலிருந்து நான் கூப்பிட்டதை நீர் மறக்க மாட்டீர் ஆண்டவரே, சிங்க கெபியிலிருந்து நான் ஜெபித்ததை நீர் மறக்க மாட்டீர் ஆண்டவரே. பயப்படாது, உன்னுடைய நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. நீ ஒடுக்கப்பட்டவள் தான், நெருக்கப்பட்டவள் தான், நியாயத்துக்காக தேடி அலைகிறவள் தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை கெட்டு போவது இல்லை. 3வதாக நாம் வாசிக்கிறோம், 13-15 வசனங்கள், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து, சபையிலே உம்முடைய துதிகளை எல்லாம் விவரித்து, உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு, உம்முடைய நீரனை காட்டின விடுதலையினால் கலிகூறும்படிக்கு, தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும், என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும், ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், எனக்காக வெட்டின குழியிலே அவர்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது, எனக்காக வழியில் அவர்கள் விரித்த வலையிலே அப்பா அவர்கள் காலே அகப்பட்டு கொண்டது. 3வது அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை என் கர்த்தர் தூக்கி விடுவார். மரணத்தின் வாசலிலிருந்து என்னை தூக்கி விட்டிருக்கிறார். மரணத்தின் வாசலிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை தூக்கிவிட்ட தேவன், மரணத்தின் வாசலிலிருந்து ஈசாக்கை காத்த தேவன், மரணத்தின் வாசலிலிருந்து யாக்கோபை காத்த தேவன், மோசேயை காத்த தேவன், மரணத்தின் வாசலிலிருந்து தாவீதை காத்த தேவன். தாவீது சொல்லுகிறான், மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தன. எத்தனை பரிசுத்தவான்களை மரணத்திலிருந்து காத்திருக்கிறார் தெரியுமா? தண்ணீர் இல்லாத கிணற்றிலே எரேமியாவை தூக்கி போடுகிறார். அப்படியானால் அது ஒரு மரண தண்டனை, அதற்குள்ளேயே அவன் கடந்து சாக வேண்டியது தான். கர்த்தர் அவனை தூக்கிவிட்டார். யோசேப்பை மரணத்திலிருந்து தூக்கிவிட்டார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களை மரணத்திலிருந்து தூக்கிவிட்டார். பவுலை மரண கண்ணிக்கு விலக்கி காத்தார். இன்றைக்கு உன்னுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து உன்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை, என் தேவன் எழுந்தருள்வார், உளையான சேற்றிலிருந்து நான் கூப்பிடுகிறதை அவர் மறக்க மாட்டார், என்னை தூக்கி விடுவார்,
ஒன்பதாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், வாசியுங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவர் என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே சிறுமைப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு கர்த்தரே அடைக்கலமானவர், எனக்கு கர்த்தரே தஞ்சமானவர். இந்த உலகத்திலே எனக்கு அடைக்கலம் கொடுக்க யாருமே இல்லை. வட இந்தியாவிலிருந்து இங்கே ஒருவர் தொழில் புரிகிறார், மனைவி ரெண்டு பிள்ளைகள். சமீபத்திலே ஒரு கொடூரமான கொலையிலே அவர் குற்றம் சாட்டப்படுகிறார். அவரை கைது செய்து சிறையில் வைக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் மனைவியும் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு காலி செய்யுங்கள் என்று உடனடியாக காலி பண்ண வைத்து விட்டார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தி விட்டார்கள். இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு இங்கே தஞ்சம் கொடுக்க யாருமே இல்லை, உறவினர்கள் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோமா என்று சொல்ல யாருமே இல்லை. போலீஸ் விசாரணை இருப்பதனாலே போலீஸ்காரர்கள் நீ வட இந்தியாவுக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு தஞ்சம் கொடுக்க யாருமே இல்லை. போலீஸ் வளாகத்திலே அவர்களை வைத்து பராமரிக்கிறார். ஒரு அநாதை பிள்ளை ஒரு ஹாஸ்டலிலே தங்கி 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார். நன்றாக படித்து முடித்து விட்டார். அந்த ஹாஸ்டலில் 12ஆம் வகுப்புக்கு மேலே உள்ள பிள்ளைகளை தங்க வைக்க வசதி கிடையாது. இன்றைக்கு அந்த பிள்ளை எங்கே போகிறது என்று தெரியாமல் இருக்கிறார். அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை. அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யார் அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு யார் தஞ்சமாக இருக்க முடியும்? உற்றார் உறவினர்கள் சுற்றச்சூழ இருந்தாலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு, நெருக்கப்படுகிறவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அநாதைகளுக்கு ஆண்டவர் மாத்திரம்தாங்க தஞ்சமாக இருக்க முடியும். இது நமக்கெல்லாம் புரியாது, சங்கீதக்காரனுக்கு தான் சங்கீதம் புரியும். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு அடைக்கலம் என்பதை புரிந்து கொள்ள இங்கே யாராலும் முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை கற்பனை பண்ணலாம். ஆனால் தாவீதுக்கு தெரியும், தன் தகப்பனை விட்டு, தன் தாயை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய குழந்தையை விட்டு, ஜீவன் தப்பும்படியாக இரவோடு இரவாக நாட்டை விட்டு ஓடி போய், பிரியமானவர்களே, பெலிஸ்திய தேசத்திலும் அவனுக்கு அடைக்கலம் இல்லாமல் காட்டிலே, காட்டு மரங்களிடையே, குகையிலே இரவு பகலாக அங்கே இருக்கிற மிருகத்தை பிடித்து தின்று கொண்டு காயையும் கனியையும் இலையும் புசித்து கொண்டு திரிந்தானே, அந்த தாவீதுக்கு தான் தெரியும் அடைக்கலம் என்றால் என்ன என்று. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கற்பனை பண்ணத்தான் நம்மாலே முடியும். ஒருவேளை இந்த எல்லா வசதிகளும் இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், ஒரு அடைக்கலம் வேண்டும் என்று நினைப்பீர்களேயானால், சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை, என் தேவன் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், என் தேவன் எனக்கு தஞ்சமாயிருக்கிறார். 10ஆம் வசனம் வாசியுங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. 5வது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டீரப்பா, என்னை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவர். இதான் என்னுடைய நம்பிக்கை, இதான் சிறுமைப்பட்ட உன்னுடைய நம்பிக்கை, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் அற்றுப்போவதில்லை. 6வதாக 18ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், வாசிங்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. 6வது, சிறுமைப்பட்டவருடைய ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னை மறக்க மாட்டாரப்பா. யோசேப் அண்ணன் தம்பி மாதிரிலாம் மறந்து போயிடலாம், அவன் செய்த நன்மைகளை எஜமான் போத்திபார் மறந்து போகலாம், கூட இருந்த கைதிகள் மறந்து போகலாம், என் மகன் என்னானோ தெரியலையே என்று சொல்லி பெத்த தகப்பனும் கூட காலத்தின் சுவடுகள் அழியும் போது மறந்து போகலாம். யோசேப்பு கொண்டு தெரியும், என் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்பை நினைவு கூர்ந்தார். நோவா பேழைக்குள்ளே இருக்கிறான், நாட்கள் ஆகிவிட்டன, மழை பெய்து ஓய்ந்து விட்டது, ஜன்னலை திறந்து பார்க்கிறான். அதனால் நோவாவுக்கு ஒன்று தெரியும், நான் பேழைக்குள்ளே இருக்கிறது என் கர்த்தர் மறந்து போக மாட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே ஆளோட்டிகளாலே சிறுமைப்படுகிறார்கள், வருத்தப்படுத்தப்படுகிறார்கள், தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். சக்களத்தினாலே அன்னாள் எவ்வளவோ வேதனைப்படுத்தப்பட்டார், என் தேவன் அன்னாளுடைய கற்பத்தை நினைவு கூர்ந்தார். அதனால் தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்,
தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக இந்த சங்கீதத்திலே சிறுமைப்பட்டவனுடைய இன்னொரு நம்பிக்கை 4 முதல் 8 வசனங்கள் 16 வசனம் குறித்து கொள்ளுங்கள். 4 வசனத்தை வாசிப்போம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஆண்டவரே, பல நியாயாசனங்களை பார்த்துவிட்டு எனக்கு நீதி கிடைக்கும், எனக்கு எப்படியாகிலும் ஒரு நீதி உள்ள நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி பல இடங்களுக்கு ஓடிட்டையா. பலர்கிட்ட சொல்லி முறையிட்டு பார்த்துட்டு எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. 4 முதல் 8 வசனங்கள் 16 வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய ஒரு நம்பிக்கை, என் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார், என் தேவன் எனக்கு நியாயம் செய்வார், எனக்கு வேறு எங்கே நியாயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என் தேவன் எனக்கு நியாயம் செய்வார். இங்கே அவனுடைய 7 நம்பிக்கைகளை அந்த சிறுமைப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், மரணத்தின் விளிம்புக்கே ஓடி போனவன் பட்டியலிட்டு காட்டுகிறான். கர்த்தர் எனக்காக எழுந்தருள்வார். எளியவனுடைய இந்த கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். மரணத்தின் வாசலிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் அவர் என்னை தூக்கி விடுவார். திக்கற்ற இந்த அனாதைக்கு அவரே அடைக்கலமாயிருப்பார், அவர் கைவிட மாட்டார். நான் அவரால் மறக்கப்படுவதில்லை, அவர் எனக்கு நியாயம் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறபடியினாலே 1-2 வசனங்களை வாசித்து முடிப்போம். 1-2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்படி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியினாலே அவன் தைரியமாக சொல்லுகிறான். நாமும் தைரியமாக சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆகையால் நான் என்ன செய்கிறேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறு. முதல் குறிப்பு, கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறு. 2வது, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்க. யெகோவா என்ற நாமம், நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்ற நாமம், என்னை இரட்சிக்கிறவர் என்ற இயேசுவின் நாமம், என்னுடைய அபிஷேக நாதர் என்ற கிறிஸ்துவின் நாமம், என்னோடு கூட இருக்கிறவர் என்ற யாவே சன்மா என்ற நாமம், எனக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார் என்கிற யாவே நிஷி என்கிற நாமம், எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற யாவே ஈரே என்ற நாமம், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கிற எல்ஷதா என்ற நாமம், அவரில் மகிழ்ந்து களி கூறுங்க. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தைர். கன்னியர்கள் அவர் நாமத்தை நேசிக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அவரில் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முழு இருதயத்தோடும், 3வதாக, முழு இருதயத்தோடும் அவரை துதியுங்கள். அரைகுறையாக அல்ல, சந்தேகத்தோடு அல்ல, ஐயப்பாட்டோடு அல்ல, முழு இருதயத்தோடும் அவரை துதியுங்கள். 4வது, இவ்வளவு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் போது அவருடைய செயல்களை புறஜாதியாருக்கும் சியோன் குமாரருடைய வாசல்களிலும் சபையிலும் விவரித்து சொல்லுங்கள். சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் அற்றுப்போவதில்லை.